பிக் பாஸ் தமிழ் நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் அசீம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாரு அண்ட் தனலட்சுமியும் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. பட் அசீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் எல்லா பேருமே தூங்கினதுக்கப்புறம் தனியாக வெளியில் வந்து உட்காந்துட்டாரு. இதுக்கு முக்கிய காரணம் கமல்ஹாசன் அசீமோட பயணம் பற்றி பேசினது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் அமுதவனன் அதை திருப்பி ரிமைண்ட் பண்ணியிருப்பாரு, நீங்கள் அசீமோட பயணம் பற்றி பேசியிருந்தீங்க, ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசீமை எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அமுதவனன் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதுக்கப்புறமே அசீம் வந்து டென்ஷன் ஆகி எந்திரிச்சு மறுத்திருப்பார் இந்த பாயிண்ட்டை. என்னோட பையன் இந்த வெறும் இந்த சோகம் வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அசீம் இதை மறுத்திருப்பாரு. ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசீமோட மண்டையில் ஓடிட்டே இருந்திருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் கதிரவன் வந்து தான் அட்வைஸ் பண்ணாரு, நீ கோவப்படுறது எல்லா பேருமே கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க அண்ட் உனக்கு பிடிக்காதவங்க இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அகேன்ஸ்டாக உன் பாயிண்ட்டை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால உனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னு ஒரு செகண்ட் பிரேக் எடுத்துட்டு தனியாக போயிட்டு நீ கெட்ட வாரத்தில் என்ன வேணாலும் வந்துக்கோ, ஸோ அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண, அது மட்டும் தான் உன்னோட பிரச்சனை, மற்றபடி நீ ஸ்வீட்டான பர்சன் சொல்லிட்டு கதிரவன் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு.